ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் என் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஆண்டவரே, என் கவலைகளிலிருந்து என்னை காத்தருளும், என் தாழ்மையையும் சுமையையும் பாரும், என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்கால இரண்டாம் வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் மீண்டும் ஆகங்களை மனமாற்றத்து கலைக்கின்ற வாசகங்களாக அமைகின்றன. எங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு அயலவர்களோடும் ஆண்டவரோடும் நல்லுறவை ஏற்படுத்தி வாழ நாங்கள் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று இந்த திருப்பலியினை அந்தோனி ஜெஸ்லியா என்பவரின் ஆண்மலை பாட்டிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம். விசேட விதமாக வார்த்தைகளினால் மற்றவர்களை நாங்கள் காயப்படுத்திய நேரங்களை நினைத்து அவைகளுக்காக மனம் பரந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் இயலாமை அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உள்ளம் நொறுங்கி வருந்து போரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகள் மீது இரக்கம் காட்டுகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நோயாளர்களுக்கு நலத்தை கொடுக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்மீதே நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம் அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் தீயவரின் சாவையா நான் விரும்புகின்றேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18:21-28 வரையான வசனங்கள் ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தையின் நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை நேரியவர் தம் நேரிய நடத்தையின் நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதலுரை பாடலுக்கு பல்லவியாக நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும் நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும் நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவிசாய் தெருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவரே நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் இஸ்ரேலே ஆண்டவரை நம்பீரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளிலின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும் நற்செய்திக்கு முன் வசனம் மகிமையும் புகழும்
இறையவனியோ மக்கே மகிமையும் புகழும் இறையவனியோ மக்கே மகிமையும் புகழும் இறையவனியோ மக்கே மகிமையும் புகழும் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே மகிமையும் புகழும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு தடவை ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல உயர்ந்த இலட்சியங்களை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் இந்த உயர்ந்த இலட்சியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைவதற்கு அவனுடைய பாவங்கள் அவனுக்கு தடையாக இருக்கின்றன. எனவே இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். எனவே எவ்வாறு இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு துறவியிடத்திலே சென்று ஒரு ஆலோசனையை அவன் கேட்கின்றான். எனவே ஒரு தடவை ஒரு துறவியை சந்தித்து, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல லட்சியங்களை சந்திக்க வேண்டும், எனவே என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுபட்டு வாழ எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், ஒரு ஆலோசனை கூறுங்கள் என்று அந்த துறவியிடத்திலே பெரியவரிடத்திலே இவன் கூறுகின்றான். எனவே அந்த பெரியவர் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு தோட்டத்துக்குள்ளே போகின்றார். அது ஒரு தென்னந்தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று துறவி ஒரு தென்னை மரத்தை பற்றி கொண்டிருக்கிறார், பிடித்து கொண்டிருக்கிறார். பிடித்து விட்டு, தென்னை மரமே என்னை விட்டுவிடும், பற்றி கொண்டிருக்காதே என்று சத்தமிடுகிறார். அப்பொழுதுக்கு இளைஞனுக்கு ஆச்சரியம், இவர்தானே தென்னை மரத்தை பற்றி கொண்டிருக்கிறார், ஏன் சத்தம் போடுகிறார் என்று கிட்டத்திலே போய் அந்த துறவி இடத்திலே சொல்கிறான், தென்னை மரம் உங்களை பிடித்து கொண்டிருக்கவில்லை, பற்றி கொண்டிருக்கவில்லை, மாறாக நீங்கள் தான் தென்னை மரத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். அப்பொழுது அந்த இளைஞனை பார்த்து அந்த துறவி சொன்னார், பாவங்களும் அவ்வாறுதான், பாவங்களை நீர்தான் பற்றி கொண்டிருக்கிறீர், பிடித்து கொண்டிருக்கின்றீர், பாவங்கள் உம்மை பிடித்து கொண்டிருக்கவில்லை, எனவே நீர் விரும்பினால் உம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியும் என்று கூறினாராம். அமரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலம் எடுக்கின்ற அழைப்பு அதுவாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் நினைவில் கொண்டு
மீளாய்வு செய்து அந்த பாவ வாழ்க்கையில் நாங்கள் பற்றி கொண்டிருக்காமல் பிடித்து கொண்டிருக்காமல் பாவத்துக்கு அடிமையாகாமல் அந்த பாவத்திலிருந்து வெளியேறி நாங்கள் தூய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக இறைவன் கூறுகிறார். யாருமே இந்த உலகத்திலே அழிய வேண்டும் என்று இறைவன் விரும்புவதில்லை. மாறாக மனம் மாறி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறிட என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. எனவே எங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுவது போன்று நாங்கள் அனைவரும் நானும் நீங்களும் எங்களுடைய தீய நாட்டங்களிலிருந்து பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு தூய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் எங்களுக்கு கூறுகிறது. நாங்கள் எல்லாரும் நினைப்பது பெரிய பெரிய பாவங்கள், கொலை செய்வது களவு செய்வது தான் பெரிய பாவம், மற்ற பாவங்கள் எல்லாம் பெரிய பாவங்கள் அல்ல என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், கொலை செய்வதை காட்டிலும் சினங்கொள்வது, கோபம் கொள்வது மிகப்பெரிய பாவம். ஏனென்று சொன்னால் கொலை செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது எதுவென்று சொன்னால் கோபம், சினம் கொள்வது. இன்று நாங்கள் பத்திரிகைகளிலும் டிவிகளிலும் பார்க்கிறோம், உடன் பிறந்தவர்களை அப்பாவை மகன் மகனை அப்பா அல்லது கணவன் மனைவி அல்லது காதலர்கள் காதலிகளை இப்படியாக பல கொலைகள் கத்தி குத்துக்கள் நடந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது கோபம், வஞ்சகம், பொறாமை, நல்லுறவு ஏற்படுத்த முடியாத நிலை, மன்னிக்க முடியாத நிலை, இதுகள் தான் காரணமாக இருக்கு. எனவே மேலோட்டமான முடிவுகளை எடுக்காமல் இயேசு ஒரு ஆழமான முடிவுக்கு போகிறார். அதாவது என்ன முடிவு என்று சொன்னால் ஆணிவேர், அந்த பாவத்துக்கு காரணமான ஆணிவேரை நாங்கள் எங்களிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். கொலை செய்வதற்கு ஆணிவேராக இருப்பது சினங்கொள்வது. பல வேளைகளில் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் வன்முறை ஏற்படுத்துகின்றோம். எங்களுடைய செயல்கள் மூலமாக மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வன்முறை ஏற்படுத்துவதும் பாவம். அதுவும் ஒரு உளவியல் நோய் என்று சொல்லி உளவியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதுதான் பல வேளைகளிலே பல இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல கொலைகளுக்கும் பல வன்முறைகளுக்கும் காரணம் உளவியல் தாக்கங்களாகவே இருக்கின்றன, மனநோய்களே காரணமாக இருக்கின்றன. இனி வேறு இயேசுவில் பிரியமான விலைகளை பல வேளைகளில் நாங்களும் பேசுவதற்கு முன்பாக நாங்கள் சிந்திப்பது குறைவாக இருக்கிறது. எனவே மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். நாங்கள் இனி வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு முன்பாக நாங்கள் பல வேளைகளிலே தியானிப்போம், சிந்திப்போம், நாங்கள் பேசுவது சரியா. அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம். எங்களுடைய வார்த்தைகள் வன்முறையற்ற வார்த்தைகளாக இருக்கும். அதைத்தான் இயேசு கூறுகிறார், நாங்கள் கடவுளோடு உறவு கொள்வதை காட்டிலும் எங்களோடு உடன் இருப்பவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தாமல் நாங்கள் நிச்சயமாக ஆண்டவரோடு நல்லுறவை ஏற்படுத்த முடியாது. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவன கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
தமது நன்மைக்காகவும் கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வார். ஆண்டவரே, இப்பலி பொருட்கள் ஆழங்களை உம்மோடு புறவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிறக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவிழமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் மெய்த்தாழ்மையோடு நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தனும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப்பண்ணை ஆண்டகை, எல்லா திருநிலையினர் விசிடமாக இன்றைய காலை திருப்பலியில் கலந்து கொண்டு மன்றாடுகின்ற இறை மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலம். தந்தை இறைவா, விசிட விதமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்காக இவர்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அருளின் காலமாகி இந்த தவ காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை திருப்பலியின் மூலமாக எங்கள் அனைவரையும் எங்களுடைய தீய பாவ நாட்டங்களிலிருந்து விடுபட்டு தூய மனமாற்றம் நிறைந்த வாழ்விற்கு எங்களை அழைத்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பாவத்துக்கு காரணமாக இருக்கின்றவற்றை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றை எங்களிடமிருந்து அகற்றி வாழ எங்களுக்கு அருள் புரிந்தரலாம். ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற அனைவருடைய வேண்டுதல்கள், ஜெபங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியினை பக்தியாக பார்க்கின்றவருடைய வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்துமாக எல்லா குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட வேண்டும் எனவும்,
मन नवन एल कुमार मंत्रोम तंदी उलगिलको अंदोनी जेस्लिया मड़ियारे नूर्म उम तिरमोपर उपरेपोलम मेल उड़ तूल सहोद सहोद इंदोर अनेवरुन नूर्द अब तिरमुनुम अनेवरमीदायरम कड़वलिन कनितायान पुनिद मरिया कणवरान पुनिद योसेप पुनिद तिरुतूद इव्वुलगिल उगंदवरायिरुंदोर पुनिदर्गल अनेवरुडनुम नांगल निलैवाळ्विल पंगुकोल्लुम तगुदि पेट्टु उम् तिरुमगन येसु क्रिस्तु वळियाग उम्मै पुगळ्ंदेत्तुम परमरुळ उम्मै मन्राडुगिन्रोम इवर वळियाग इवरोडु इवरिल एल्लाम वल्ल इरैवनागिय तंदैये तूय आवियारिन ओन्रिप्पिल எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆமீன் 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 ஆண்டவர் இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பது போல நாங்களும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து வாழ வானக தந்தை நோக்கி ஜெபிப்போம் मन्नुलेगिलिरुक्रंगल्तंदी उमदु पेयर तूयदेने पोच्चपरुग उमदु आच्छी वेरुग उमदु तिरुवुलं मन्नुलेगिलिरुक्रंगल्तंदी उमदु पेयर तूयदेने पोच्चपरुग उमदु आच्छी वेरुग एंगल अन्राड उनवै इन्ट्रु एंगलुक्कु तारुम एंगलुक्कु एदिराग कुट्टम् सेय्वोरै नांगल् मन्निप्पदु पोल एंगल् कुट्टंगलै मन्नियुम् एंगलै सोधनैक्कु उट्पडुत्तादेयुम् तीन्मैयिलिरुन्दु एंगलै विडुवित्तरुम् आंडवरे येसु क्रिस्तुवे अमैदिये उंगलुक्कु विट्टु सेल्लुगिरेन् என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உடல் நலத்தையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக ஆண்டவரோடும் அயலவரோடும் நல்ல உறவை ஏற்படுத்தி வாழ அழைக்கின்ற ஆண்டவர் இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என்னிலத்தில் எழுந்தருளே நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா
வாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா தேன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எமதான்மன குணம் பெற மொழிந்திடுவாய் தேன்மொழி மொழிந்த உன் திரு இதழால் எமதான்மன குணம் பெற மொழிந்திடுவாய் உமையடைந்திடையாம் தகுதியச்சோமினி உமதருள் கிடைத்தாள் வாழ்ந்திடுவோம் ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா ஆறுதல் அளித்திடும் அருள் மொழி திரு ஆகம முழங்கிடும் உயிர் மொழி ஆறுதல் அளித்திடும் அருள் மொழி திரு ஆகம முழங்கிடும் உயிர் மொழி உடலோடு உலகோர் நாடு விழுந்தாயுன் உடலினமை நீ மாற வைத்தாய் ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும் வாழட்டும். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வில் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரையும் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புறவாழ்வுக்கு பயன் அளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுவனவாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாவங்களிலிருந்து விடுபட்டு மனமாற்றம் நிறைந்த வாழ்க்கை வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்று மீறிந்திடும் அருள் மாயமே உந்தன் ஆசீருமருளும் சேர்ந்து வந்தாய் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே இயேசுவின் இருதயமே என்று மேரிந்திடும் அருள் மாலமே உந்தன் ஆசீருமருளும் சேர்ந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.